மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேமியா பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேமியா பாயசம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அது நான் இப்போ கொஞ்சமா சேமியா போட்டு நெய் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி இது ரோஸ்டடு, ஆனாலும் நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது இதில் கொஞ்சமாக நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேமியா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். இதில் காய்ச்சின பால் இருந்தாலும் சரி, பச்சை பால் இருந்தாலும் சரி, இப்போ நம்ம இதில் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். சூப்பரான டிஃப்ரெண்டான சேமியா பாயாசம். ஒரு கப் சர்க்கரை போட்டு சேர்த்துக்கலாம். இந்த சின்ன கப்பில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பாருங்க, நம்ம பாயாசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பாயசத்துக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன். நம்ம பாயசத்துக்கு கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம பாயசம் ரெடி. சூப்பராக சுட சுட நம்ம பாயசம் ரெடி. நீங்களும் மறக்காம வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் விதவிதமாக டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கூட இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. நம்ம ஒரு புது வீடியோவில் ஒரு புது டிஷ்ஷோட மீட் பண்ணலாம்.